இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா பத்மாசனா. பத்மா அப்படின்னா தாமரை என்று பொருள். இந்த ஆசனம் செய்யும் போது நம்ம உடம்பும் மனசும் தாமரை போன்று மலர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆசனையோடைய பலனும் கூட. இப்போ நம்ம பத்மாசனா செய்கிறதுனால அடிவயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறும். அதுக்கு ஏற்ற இரத்த ஓட்டம் எல்லாமே சீராக அமையும். நம் மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு, அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுற பிராணாயாமம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் ஆசனா வந்து பத்மாசனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பத்மாசனா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, எல்லோருமே வார்ம்அப் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். ஆசனம் எந்த ஆசனம் துவங்கும் போதும் அதுக்குள்ளே வார்ம்அப் எல்லாமே பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ பத்மாசனம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். பத்மாசனம் செய்கிறதுக்கு முன்னாடி அமர்ந்த நிலையில் உள்ள தாடாசன பொசிஷன் நம்ம பண்ணுறோம். கைகள் ரெண்டும் பின்புறம் வச்சுட்டு கால்களை தளர்வு நிலையில் விட்டுட்டு தலையை பின்னோக்கி நல்லா அண்ணாந்து பார்த்து ஒரு இரண்டு முறை மூச்சு. அடுத்தது நம்ம கால்களை நல்லா மடித்து வச்சு ஒரு அமர்ந்த நிலை பண்ணும் போது அதுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கால்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூட்டு பயிற்சி பண்ணிப்போம். இப்போ கால்களை மடித்து நல்லா மூட்டை வந்து கீழே அழுத்துவோம். திரும்பி மூட்டை மேலே எடுப்போம். மூட்டை நல்லா கீழே அழுத்துவோம் மேலே. இதே போல் இடது கால்களை மூட்டை நல்லா கீழே அழுத்தி மேலே கீழே மேலே. இப்போது இடுப்பு பகுதி நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக நல்ல மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே கால்களை மடித்து நம்மளுடைய குதிங்கால் வந்து அடி வயிற்றில் படுற மாதிரி வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அது வந்து வரலை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ ஸ்ட்ரெயின் இல்லாமல் அந்தளவுக்கு செய்யணும். கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நம்ம ஆசனம் எந்த ஆசனம் செஞ்சாலும் அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயின் இல்லாமல் தான் பண்ணணும். இப்போ குதிங்கால் வந்து அடி வயிற்றில் படுற மாதிரி நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கணும். அடுத்த இடது காலை வந்து இந்த காலை கீழே இருக்கணும். வலது கால் வந்து முட்டு கீழே இருக்கணும். இடது காலோட குதிங்காலும் வலதுபுறம் நல்லா அடி வயிற்றில் படுற மாதிரி இது போல் இருக்கணும். இப்போது நம்ம கைகள் ரெண்டும் சின் முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் தொட்டு இருக்கணும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் லைட்டாக இப்படி வந்து தொட்டு இருக்கணும். நம்மளை மூட்டுகளில் ரெண்டு கைகள் மணிக்கட்டும் இப்படி வச்சு முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். முதுகுத்தண்டும் கழுத்து பகுதியும் தலைப்பகுதி மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஏன்னா இந்த ஆசனம் வந்து நம்ம எதுக்காகலாம் யூஸ் ஆகும்னு சொல்லணும்னா, தியான பயிற்சி, பிராணாயாம பயிற்சி இதெல்லாம் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஆசனம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போது வந்து நம்ம பிராணாயாமம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற மூச்சு நேராக போய் மூலாதார சக்தியில் வந்து இது பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நேராக நம்ம உட்காந்துருக்கோன்னா இப்போது தலை கழுத்து முதுகு மூணு நேர்கோட்டில் இருக்கணும். கைகள் ரெண்டும் மூட்டுகள் நேராக வச்சு கண்ணை லேசாக மூடி மூச்சு இழுத்து நல்லா விடணும். மூச்சு இழுத்து விடும்போது நம்மளுடைய மூக்கு பகுதியில் மூச்சு எந்த அளவுக்கு சீராக இழுக்கிறோம், எந்த அளவுக்கு சீராக விடுறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். ரிலாக்ஸ். இது வந்து முதல்ல நம்ம வலது காலை வந்து மேலே போட்டு பண்ணோம். அதுக்கு மாற்றாக இடது காலை மேலே போட்டும் நம்ம அடுத்தது பண்ணோம். இப்போ இடது காலை முதல்ல போடுவோம். அதே போல் குதிங்கால் அடி வயிற்று பகுதியில் வச்சுருக்கணும். வலது கால் குதிங்காலும் அடி வயிற்று பகுதியில் வைக்கணும். கைகள் ரெண்டும் சின்முத்திரை. முதுகுத்தண்டு கழுத்து பகுதி தலைப்பகுதி நேராக இருக்கணும். மூச்சு காற்று சுவாசிக்கிறத கவனிக்கணும். ஆ
ஓகே இப்படி போனோமோ அதே போலயே கால் ரெண்டும் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். முடிச்சுட்டு சிட்டிங் தடாசன பொசிஷன், கால் ரெண்டு ரிலாக்ஸ் ஆகட்டும், கை ரெண்டு பக்கத்தில் வச்சு தலை நிமிர்ந்து பார்த்து ரெண்டு மூச்சு. இப்போ பத்மாசனா எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த பத்மாசனம் செய்கிறதுனால நம்மளுக்கு அடிவயிற்று பகுதி, நம்ம குதிங்கால் வந்து அடிவயிற்று பகுதியில் படுது இல்லையா, இப்போ அடிவயிற்று பகுதியில் உள்ள உள்ளுறுப்புகள் அனைத்துமே சீரான நிலையில் இயங்கும். அதுக்கு நல்ல ரத்த ஓட்டமும் நல்லா கிடைக்கும். நம்ம மனசும் ஒருநிலைப்படுத்தும். இதில் கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு 5 to 10 minutes இந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்து அதோடைய மூச்சுக்காற்றை கவனித்து ஒரே நிலையில் நம்ம இருக்கும்போது இதோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். பத்மாசனா யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, இடுப்பு பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு செய்கிறது நல்லது. இப்போ இன்றைக்கி பத்மாசனா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்தோம். இதோடைய ஆசனாவை எல்லாருமே செஞ்சு அதோட பலனை அடையணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் எபிசோடில் அடுத்த ஆசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.